ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது நெக்ஸ்ட் ஜென் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஃபைவ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்க்க போறோம். முதலாவது மைல் ஸ்டோன்ஸோட டிஃபரெண்ட் கலர்ஸ் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்க்க போறோம். நீங்க பஸ் ஆர் பைக்ல போகும்போது இந்த மாதிரி டிஃபரெண்ட் மைல் ஸ்டோன்ஸ் பார்த்திருப்பீங்க, அது டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கிறதையும் பார்த்திருப்பீங்க. அந்த டிஃபரெண்ட் கலர்ஸ் என்ன மீன் பண்ணுது அப்படிங்கறத பாக்கலாம். இந்த மாதிரி எல்லோ வித் ஒயிட்டா இருந்தா அது நேஷனல் ஹைவேன்னு மீனிங், இந்த மாதிரி கிரீன் வித் ஒயிட் இருந்ததுன்னா அது ஸ்டேட் ஹைவே, ப்ளூ வித் ஒயிட் இருந்தா அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், ஆரஞ்சு வித் ஒயிட் இருந்தா அது வில்லேஜ் ரோட்ஸ் மீனிங். ரெண்டாவதா என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவோட எத்தனை கண்ட்ரிஸ் பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். மொத்தம் 7 கண்ட்ரிஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சைனா, நேபாள், பூட்டான், மியான்மர், பங்களாதேஷ். இதுல அதிகமா பார்டர் ஷேர் பண்ணிக்கிறது பங்களாதேஷ், ரொம்ப கம்மியா பார்டர் ஷேர் பண்ணிக்கிறது ஆப்கானிஸ்தான். மூணாவதா என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவோட கரன்சிஸ்லாம் எங்க பிரிண்ட் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். மொத்தம் 4 ஸ்டேட்ஸ்ல பிரிண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மகாராஷ்டிரால உள்ள நாசிக்ல பிரிண்ட் பண்றாங்க, ரெண்டாவதா மத்திய பிரதேசல உள்ள திவாஸ்ல பிரிண்ட் பண்றாங்க, மூணாவதா கர்நாடகால உள்ள மசூர்ல பிரிண்ட் பண்றாங்க, ஃபைனல் ஒன் வெஸ்ட் பெங்கால்ல உள்ள சல்போனில பிரிண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள்ஸ் காயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அது ஹைதராபாத்ல பிரிண்ட் பண்ணது, டைமண்ட் ஆர் பி இருந்ததுன்னா அது மும்பைல பிரிண்ட் பண்ணது, இந்த மாதிரி சர்க்கிள் சிம்பிள் இருந்தது அப்படின்னா அது நொய்டால பிரிண்ட் பண்ணது, எந்த ஒரு மார்க்குமே இல்லை அப்படின்னா அது கொல்கத்தால பிரிண்ட் பண்ணது. நாலாவதா பார்க்க போறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தான். என்ன அப்படின்னா ப்ளூ வேலோட ஸ்பேமை பெர்ஃபியூம் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, 1 kg ஆஃப் ஸ்பேம் வந்து $63,000 சொல்றாங்க. கிட்டத்தட்ட 48 லட்சம் வரைக்கும் இந்திய மணியில தர்றாங்க. பஞ்சாவதா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தன்னோட வாழ்நாள்ல தண்ணியே குடிக்காத ஒரு மிருகத்தை பத்தி தான். அதுவும் ஒரு எலி வகையை சார்ந்தது. அதோட பேர் என்ன அப்படின்னா கங்காரு ரேட். அது தான் சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்தும் தான் சுவாசிக்கிற காத்துல இருந்தும் தனக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கிறது. இந்த மாதிரி தான் வாழ்நாள் ஃபுல்லா தண்ணியே குடிக்காம உயிர் வாழுது. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெக்ஸ்ட் ஜென் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.